ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது எக் பூர்ஜி. இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை, 2 வெங்காயம் மீடியம் சைஸ், 2 பச்சை மிளகாய். நான் சின்னது எடுத்திருக்கேன், சின்னது வந்து காரமாக இருக்கும். உங்ககிட்ட பெருசு இருந்துச்சுன்னா 3 இல்லை 4 ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இலை 7, உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்குறதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். பச்சை மிளகாவும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லே கிளறி விட்டுட்டே இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம முட்டை சேர்க்குறோம். முட்டை வந்து டைரெக்டாக கடாயில் நீங்கள் உடச்சி ஊற்றும் போது அந்த ஓடு வந்து விழுந்துடும் சின்ன சின்னதாக. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடி ஒரு பவுலில் முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுக்கிறோம். முட்டை ஆட் பண்ணதும் லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும்னு விட்டுருங்க. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கிளறி விட்டுட்டு பெரிய பெரிய பீஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம், கரம் மசாலா தூள், மிளகாய்த்தூள். இது மூணும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க. அது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 2 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு மேலே வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுருங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் சமைச்சிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.